முயல் வளர்த்து பயனடைந்த மதுரை மாவட்டம் தொப்பூர் தாலுகா தபோவனம் கிராம வேளாண்மையாளர் எஸ் அனிதா பானு அவர்கள் தரும் யோசனைகள் முதல்ல நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சும்மா வளர்க்குறதுக்கு வீட்டில் வளர்க்குறதுக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆறு முயல்கள் வாங்கினோம் மூணு பேரண்ட்டு அந்த மாதிரி வாங்கினோம் அண்டு அது குட்டி போட ஆரம்பித்து நான் நார்மலாக வந்துட்டு குட்டி சேல் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு முதல்ல ஆரம்பித்தோம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு முறையாக இதுக்கு இந்த மீட்டோடைய ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்து இதுக்கு ட்ரைனிங் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம யோசித்தோம் அப்போ வந்துட்டு நம்ம எஸ்ஆர்ஆர்சி மன்னவனூர் கொடைக்கானலில் வந்துட்டு நமக்கு இதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ அவங்க அங்கே இருக்கிற சயின்டிஸ்டோடைய ஹெல்ப்னால நம்ம முதல்ல வந்துட்டு ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணோம் ஒரு த்ரீ டேஸ் ப்ரோக்ராமு அந்த ட்ரைனிங் முடிச்சிட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது குட்டி வளர்க்குறது மித்தது செய்யறது அந்த மாதிரி இல்லாம ப்ராப்பராக ரேபிட் அப்படிங்கிறது மீட்டுக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அப்புறம் இந்த ரேபிட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் மீட் பர்பஸுக்காகவே வந்துட்டு வளர்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஒரு அஞ்சரை ஏக்கர் லேண்டில் வந்துட்டு நம்ம ஒரு இரநூத்தம்பது தாய்மொயல் ப்ளஸ் வந்துட்டு அதுக்கான க்ரோவர் செட்டப்போட நம்ம நெக்ஸ்ட் ராபிட் ப்ரைவேட் லிமிட்டடாகவே வந்துட்டு இதை மாற்றியாச்சு பியாண்ட் இந்த ரேபிட்டில் வந்துட்டு மீட்டு அப்படிங்கிறத தாண்டி இதில் ஹேர் ஆயிலும் சரி யூரின்லேருந்து சரி இதனுடைய புழுக்கைகள்லேருந்து சரி எல்லாமே வந்துட்டு நம்ம பை ப்ராடக்ட்ஸாக எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இருக்கோம் ரேபிடில் மீட் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னாக்க நமக்கு மீட் இண்டஸ்ட்ரியில் வெள்ளை மாமிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப சில விஷயங்கள் தான் வந்துட்டு சில மீட் தான் லிஸ்ட்டில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒயிட் மீட்டு ஒயிட் மீட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் புரோட்டீன் நிறைஞ்சது சத்து அதிகமாகவும் கொழுப்பு வந்துட்டு கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மீட்டு அதனால இந்த மீட்டை நம்ம வந்துட்டு நம்ம இது பண்ணுறப்போ ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி மசில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கிரைட்டீரியா குரூப்ஸுக்கும் ஈவன் கார்டியாக் பேஷண்ட்டுக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபார்ட்டி ஆசிட்ஸ் மாதிரி நல்ல சத்து விட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த மீட்டில் வந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த மீட்டை நம்ம ப்ரொபகேண்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த நெக்ஸ்ட் ஜென் ராபிட் ப்ரைவேட் லிமிட்டடோடைய மெயின் மோட்டோவாகவே இருக்கு ஸோ இதை மீட்டுக்காக ஆரம்பித்து மீட்டோடைய ப்ராசஸாகவே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க முயலில் மெயினாக நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் முயலில் வந்துட்டு முயல் கறி அப்படின்னு வந்தாவே நிறைய பேர் இது தடை செய்யப்பட்டது அந்த மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க காட்டு முயல்தான் தடை செய்யப்பட்டது அந்த வகையர் ஹேர்னு சொல்லுவோம் ஆக்சுவலி நம்ம வளர்க்குறது எல்லாமே வந்துட்டு கறிக்காக இங்கே நம்ம நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட முயல்தான் இது எல்லாமே ரேபிட்ஸுங்க ஹேர் வேற ரேபிட் வேற ஸோ அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு ரேபிட் மீட்டை எடுக்கலாம் நம்ம ஊரில் வந்துட்டு ரேபிட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வெரைட்டி வந்துட்டு இருக்குங்க மன்னவனூர்லயே வந்துட்டு ஒயிட் ஜெயிண்ட் சின்சிலா நியூசிலாந்து ஒயிட்டு பிளாக் ஜெயிண்ட்டு டச்சு இது போக அங்கோரா அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி நான் முதல்ல சொன்ன அஞ்சு வெரைட்டியும் கறிக்காக வந்துட்டு எடுக்கலாங்க இந்த அங்கோரா அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ருக்காக பயன்படுத்துகிற ஒரு இதுங்க ஸோ இது இந்த மாதிரி இது பண்ணியிருக்கு அண்டு இந்த முயல் ஏன் இதை மட்டும் மீட்டுக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இது முறையாக தீவனம் வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு வகையான உயிரினம்ங்க அதாவது காலையில் பசுந்தீவனம் சாயங்காலம் அடர் தீவனம் பசுந்தீவனத்துலேயும் முயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு அதை கரெக்டான வகையில் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய தீவனங்களாக நம்ம வந்துட்டு அதுக்கு கொடுக்குறோங்க பார்த்தீங்கன்னா நேப்பியர் வகை முயல் மசால் வேலி மசால் குட்டைப்பியர் இந்த மாதிரி வந்துட்டு கொடுப்போங்க குதிரை மசால் இந்த மாதிரி கொடுப்போம் மார்னிங் அதே இது அதுவுமே முயலுக்கான குச்சி தீவனம் கொடுக்குறோங்க இது ஏன் திருப்பி முயலுக்கான குச்சி தீவனம் அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னாக்க ஆடு மாடுக்கான குச்சி தீவனத்தில் வந்துட்டு சில பொருட்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க அது முயலுக்கு சேராது ஸோ அதனால குச்சி தீவனம்னு சொன்னோடனையுமே முயல் வளர்க்குறவங்க பக்கத்தில் விற்கிற ஆடு மாடு குச்சி தீவனத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்காதீங்க முயலுக்குன்னு முயலுக்கான குச்சி தீவனம் இருக்குது சில புரோட்டீன்ஸு சில கார்போஹைட்ரேட் இதெல்லாம் தேவையான அளவு அண்ட் மினரல் சால்ஸ் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய யூரியா இல்லாத தீவனம் தாங்க அந்த டைப் ஆஃப் குச்சி தீவனம் இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்துக்கிட்டீங்க நம்ம இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க இந்த ஷெட்டு இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற ஷெட் வந்துட்டு ஒரு இரநூத்தி முப்பது அடி ஷெட்டு நான் ஒரு சைடு தாய்மொயல் அதாவது ப்ரீடர் செக்ஷனும் ஒரு சைடு க்ரோவர் செக்ஷனும் வச்சுருக்கேன் அண்ட் ப்ரீடர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது தாய்மொயல் வச்சுருக்கேன் அண்ட் க்ரோவரில் அதுக்கு ஈக்குவலாக க்ரோவர் செக்ஷன் வச்சுருக்கேன் நம்ம சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க பேட்ச் வைஸாக வந்துட்டு நமக்கு இது பண்ணுவோம் சராசரியாக ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு டன் அளவு கறி ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த செட்டப்பில் இங்கே இருக்கிற செட்டப்பில் மட்டும் இது தாண்டி வந்துட்டு அந்த சைடு ரெண்டு பண்ண வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சின்னது தாங்க எழுவது அடி ஐம்பது அடியில் ஷெட் இது பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வளர்க்குறப்போ ப்ராப்பராக ப்ரீட் ஆகி ப்ராப்பராக மீட் கொடுக்கக்கூடிய ஒரு அனிமலை வந்துட்டு இந்த தாய்மொயல்களால் கொடுக்க முடியும் ஸோ இந்த இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பெரிய லெவலில் இருக்குது ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பியோர் அண்ட் பியோர் ஃபார்மர் சைடு மட்டும் இருந்து பண்ண முடியும் அப்படின்னாக்க எல்லா நேரங்களையும் அது சாத்தியமாகாது ஸோ சில நேரங்களில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்ஸிடீஸோ லோன்ஸோ இந்த மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஸோ அதையுமே வந்துட்டு இதை பார்க்குறவங்க லைக் கவர்மெண்ட் சைட்லேருந்து பேங்க் சைட்லேருந்து இந்த இருந்து நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க ரேபிட் இண்டஸ்ட்ரி வளர்ந்து வர்றது லைக் நாளைக்கு ஆடு மாடு கோழிக்கு குலா இந்த இண்டஸ்ட்ரியும் வளர்றதுக்கான வாய்ப்புகளாக அமையும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் அனிதா பானு அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஏழு ஆறு மூன்று ஒன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்